Listen. Hi friends, this is my A1 Nursery Garden YouTube channel. நாம் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா, ரோஜா செடிக்கு பார்த்திங்கன்னா அதிக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், அப்புறம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் தண்ணி நிறைய படுறதுனால செடி என்ன ஆகும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இருந்த செடி ஃபுல்லாக எங்களுக்கு நிறைய பால்ட் ஆகிருந்துருக்கு, அது வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். அது எப்படி இருந்தால் எதனால் பால்ட் ஆகிருக்குன்னு லாஸ்ட்டில் வரும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மழை காலம்தான், மழை பெய்கிறனால இப்போ தண்ணி இப்போ அதிகமாக இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கோம். அதே இது நீங்கள் தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றினா அது என்ன ஆகும்டா, வேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா குளை குளந்து தண்ணி அதிகமாக தேங்க உங்களுக்கு செடி ஊறும் ஒரு மாதிரி ஆயிரும். அதே இது இந்த மழை காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லீஃப்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக கொட்டிடும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் இருந்த செடி தான், இந்த தொட்டியில் இருக்கிற செடி பார்த்திங்கன்னா தண்ணி எந்த நேரம் தேங்கிக்கிட்டே நின்றுருந்துச்சு, அதனால் அந்த செடி ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இதே தண்ணி நிறையா நீங்களும் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க செடியும் டேமேஜ் ஆகிடும். இதே இது பார்த்திங்கன்னா இந்த கவரில் இருக்க செடியை பார்த்திங்கன்னா தண்ணியை அடிக்கிறதில்ல, மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த லீஃப்லாம் கொட்டிடும், கொட்டிட்டு இப்போ வெயில் அடிக்கிறதுனால செடியெலாம் நல்லா தலைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா புது செடி தான், இது பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றுறதே கிடையாது மழை டைம்னால். அப்படி தண்ணி ஊற்றாத போது ஈரத்தை பாருங்கள், வேணுன்ற ஈரம் கிடக்கு, இவ்வளோ வெயில் அடித்தோம் அந்த ஈரம் காய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றுறத கொஞ்சம் விட்டுருங்க. பொதுவாக வெயில் காலத்துலேயே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணி ஊற்றணும், இப்போ மழை காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலாக தான் தண்ணி ஊற்றுங்க. அது வந்து எப்படி ஊற்றணும்னா நல்லா மண் காயணும், அது அப்படின்னா லேசாக காஞ்சோடனே இல்லை, நல்லாவே மண் காய விட்டு தண்ணி ஊற்றுங்க. அது தண்ணி ஈரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதை ஃபுல்லாக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா மலையில் உள்ள லீஃப்னால் கொட்டி இருக்கு. இப்போ அதிகமாக தண்ணியில் ஊற்றுறவங்களுக்காண்டி அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த செடி எப்படி ஆகும் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம், எவ்வளோ செடி எங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியில் தேங்கி இருந்த செடி தான், இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும்னா வேர் ஃபுல்லாக அழிகிறோம், வேர் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் செடி நல்லாயிருக்கும் அப்படின் போது வேர் ஃபுல்லாக எல்லா செடியுமே அழுகிருச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் அப்படி இலையெல்லாம் கொட்டிடும், அது இலையெல்லாம் கொட்டிட்டு அடுத்து என்ன செய்யும்டா அந்த குச்சியும் வாட ஆரம்பிச்சிடும், கிளைகள் வாட ஆரம்பிச்சிடும், வாடிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு செடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும். இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிக அளவு தண்ணி இந்த மாதிரி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோஸ் செடி வச்சுருந்தோம், இதில் தண்ணி வந்து எனி டைம் இப்போ பார்த்துங்க மழை டைம்னால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, தண்ணி வந்து நிறையா தேங்கி இருந்தனால இந்த செடியில் உள்ள லீஃப்லாம் கொட்டி குச்சி ஃபுல்லாக காஞ்சிருச்சு, இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு 2000 செடி பக்கம் எல்லாமே டேமேஜ் தான் பாருங்கள். அதே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி தேங்காத இடத்துல கொஞ்சம் செடி வச்சுருக்கோம், அந்த செடி எப்படி இருக்குன்றதையும் பாருங்களேன். அதனால் நீங்கள் என்ன செய்யணுண்டா தண்ணி தேவைக்கு ஊற்றுங்க, அதிக தண்ணி செடிகளுக்கு யூஸ் பண்ணாதீங்க, மழை காலத்தில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி மட்டும் பயன்படுத்த